எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபுட்டி கிரஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு. மீன் குழம்பு வந்து ரொம்ப சுவையாக எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான, அதாவது 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய மீன் குழம்பு இது. தேங்காய் பால் ஊற்றுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பூண்டு நம்ம நறுக்கி போடுறதுனால மீனோட கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது. எந்த வகையான மீனும் இதில் வந்து நம்ம போட்டு செய்யலாம். ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பாறை மீன் வந்து 4 மீன் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து தக்காளி வந்து 2 தக்காளி, புளி வந்து எலுமிச்சம்பள அளவு வந்து ஊற வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் வந்து 10 வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 4 துண்டு மாங்காய், பூண்டு பல் வந்து 3 பல் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், குழம்பு மிளகாத்தூள் அது 2.5 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், தேங்காய் வந்து சோம்பு போட்டு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு. இப்போ வந்து நான் சட்டி காய வச்சுருக்கேன் அடுப்பு பற்ற வச்சுட்டு, அதில் 4 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய், 4 டேபிள்ஸ்பூன் வந்து ரீஃபண்ட் ஆயில் ஊற்றணும், நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/10 மிளகு, இதெல்லாம் 10 மிளகு போட்டதுக்கப்புறம் அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தக்காளி வந்து ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா அதோட ஜூஸ் நல்லா இறங்கி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூனு, அதை மஞ்சத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு, உப்பு போட்டு நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கணும். ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து எல்லாமே நல்லா வதங்கினா தான் ரொம்ப டேஸ்டான இருக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, எண்ணெய் நல்லா கக்கி வந்ததுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணணும். எப்பயுமே மீன் குழம்புக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்கினாதான் அந்த ஒரு ரெட்டிஷான கலர் வந்து நல்லா கொடுக்கும், குழம்பும் நல்லா டேஸ்டான பதத்தில் வரும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி ஊற்றணும். நல்லா புளி கரைஞ்சி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக. ஏன் அப்படின்னா, நான் வந்து வதங்கின எண்ணெயில் வந்து நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணனால தான் இந்த மாதிரி கலர் கொடுக்கும். இது 1/10 நிமிஷம் கொதிக்கட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மாங்காய் ஆட் பண்ணுறோம்.
மாங்காய் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் மீன், நான் வந்து உப்பு மஞ்சள்தூள் போட்டு ஊற வச்சுருந்தேன் மீனை, அதை ஆட் பண்ணுறேன். மீன் நம்ம போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து கிளறணும், உடஞ்சிராம மீன். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்புக்கு ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, உதிரியான சாதமாக இருக்கணும். சூடான சாதமாக இருந்தால் மீன் குழம்போட வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மளோட ஃபுட்டி க்ரஷ் சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சீ ஃபுட்டு பிடிக்காதவங்களுக்கும் இந்த மீன் குழம்பு வந்து வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். உங்களோட கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.